நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய இணையற்ற ஐக்கியமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றுமாயிருந்து ஆண்டு நடத்தி காப்பதாக. ஆமேன். டிஇஎல்சி டே என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தினம் 14 ஜனவரி 2021 இன்றைய நாளுக்கென்று எங்களுடைய ஏ ஜெரோம் ராபின்சன் டிஎல்சி ஆக்கூர் என்கிற யூடியூப் சேனலால் தயாரிக்கப்பட்டு பதிவேற்றப்பட்ட இந்த வீடியோவை காணும் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடியில் பர்த்தலோமேயு சீகன்பால்க் என்னும் ஜெர்மானிய கிறிஸ்தவ சபை குருவால் கிபி 1718 அக்டோபர் 11 புதிய எருசலேம் என்ற பெயருடன் ஓர் திருச்சபை கட்டப்பட்டு லுத்தரின் கோட்பாடுகளை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நமது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தற்போது விரிவடைந்து தமிழகமெங்கும் பல கிளைகளாக பரவி உள்ளது. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் தோற்றம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை முதன் முதலில் லைப்சிக் சுவிசேஷ லுத்தரன் சங்கம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. இச்சபை முதன் முதலில் 14 ஜனவரி 1919 தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை என்ற பெயர் மாற்றத்துடன் சுமார் 2 லட்சம் உறுப்பினர்களுடன் திருச்சிராப்பள்ளியில் தலைமையிடமாக கொண்டு துவங்கப்பட்டது. இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஜனவரி 14, 1919 ஜெர்மன், டேனிஷ் மற்றும் ஸ்வீடிஷ் லுத்தரன் திருச்சபைகள் சேர்ந்த அமைப்புகளில் உள்ள பல்வேறு மிஷினரிகள் ஒன்று கூடி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை என்கிற நமது திருச்சபை துவங்கப்பட்டது. மார்ச் 1921 இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி விதிகளுக்கு உட்பட்டு இந்த திருச்சபையின் விதிகள் திருத்தப்பட்டது. கிபி 1921 ஸ்வீடிஷ் மிஷனரி ரெவரண்ட் டாக்டர் ஏர்ன்ஸ்ட் ஹியூமன் தான் டிஎல்சி திருச்சபையின் முதல் பிஷப்பாக இருந்தவராகும். டிஎல்சி தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் தலைமை பிஷப்பாக இருந்தவர் டாக்டர் ஆர்பி மாணிக்கம் அவர்கள். இவர் கிபி 1956 முதல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பிஷப்பாக இருந்து வருகிறார்கள். பேராயர்கள், இவர் பணியாற்றிய காலம் 1967 முதல் 1972 முடிய. ஆறாம் தரங்கை பேராயர் உயர்மாமறைதிரு ஏ ஜான் சத்யானந்தா, இவர் பணியாற்றிய காலம் 1972 முதல் 1975 முடிய. ஏழாம் தரங்கை பேராயர் உயர்மாமறைதிரு லாசரஸ்ட் ஈஸ்டர்ராஜ், இவர் பணியாற்றிய காலம் 1975 முதல் 1978 முடிய. எட்டாம் தரங்கை பேராயர் உயர்மாமறைதிரு அறிவர் ஜெயசீலன் ஜேக்கப், இவர் பணியாற்றிய காலம் 1978 முதல் 1993 வரையே. ஒன்பதாம் தரங்கை பேராயர் உயர்மாமறைதிரு அறிவர் ஜூப்ளி ஞானாபரம் ஜான்சன், இவர் பணியாற்றிய காலம் 1993 முதல் 1999 வரை. பத்தாம் தரங்கை பேராயர் உயர்மாமறைதிரு அறிவர் டி அருள்தாஸ் அவர்கள், இவர் பணியாற்றிய காலம் 1999 முதல் 2009 முடிய. பதினோராம் தரங்கை பேராயர் உயர்மாமறைதிரு அறிவர் ஹெச் ஏ மார்டின் அவர்கள், இவர் பணியாற்றிய காலம் 2009 முதல் 2013 வரை. பனிரெண்டாம் தரங்கை பேராயர் உயர்மாமறைதிரு எஸ் எட்வின் ஜெயக்குமார் அவர்கள், இவர் பணிபுரிந்த காலம் 2013 முதல் 2019 முடிய. பதிமூன்றாம் தரங்கை பேராயர் உயர்மாமறைதிரு டி டேனியல் ஜெயராஜ் அவர்கள், இவர் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் 2019 முதல் இன்றைய நாள் அளவும். அடுத்தது நாம் லுத்தரன் நிறை கோட்பாடு என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் ஜெர்மன் சீர்திருத்தவாதியான மார்டின் லுத்தரின் போதனைகளுடன் அடையாளம் காணும் புராட்டஸ்டன்டின் மிகப்பெரிய கிளைகளில் லுத்தரனிசம் ஒன்றாகும்.
திருச்சபையில் இறையியல் மற்றும் நடைமுறை சீர்திருத்த முயற்சிகள் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தை தொடங்கின. அவரது கட்டுரைகளின் சர்வதேச பரவலுக்கு அதிகாரமும் திருச்சபை அதிகாரிகளின் எதிர்வினையும் 95 ஆதி நியாயங்களில் தொடங்கி மேற்கத்திய கிறிஸ்தவத்தை பிரித்தன. சீர்திருத்தத்தின் போது லுத்தர்னிசம் வடக்கு ஐரோப்பாவின் பல மாநிலங்களில், குறிப்பாக வடக்கு ஜெர்மனி மற்றும் நோர்டிக் நாடுகளின் மாநில மதமாக மாறியது. லுத்தரன் சபைகுருமார்கள் அரசு ஊழியர்களாகவும் லுத்தரன் தேவாலயங்கள் அரசின் ஒரு பகுதியாகவும் மாறின. லுத்தரன்களுக்கும் ரோமானிய கத்தோலிகர்களுக்கும் இடையேயான பிளவு கிபி 1521 ஆண்டில் பகிரங்கமாகவும் தெளிவாகவும் வெளியிடப்பட்டது. 1. கத்தோலிக்க டயட் கட்டளைகள் லுத்தரை கண்டித்தன மற்றும் புனித ரோமானிய பேரரசு குடிமக்களை அவரது கருத்துக்களை பாதுகாக்கவோ அல்லது பிரச்சாரம் செய்யவோ அதிகாரப்பூர்வமாக தடை செய்தன. 2. லுத்தரனிசத்தின் ஆதரவாளர்களை பறிமுதல் செய்வதற்கு உட்படுத்தின. 3. கைப்பற்றப்பட்ட அனைத்து சொத்துக்களிலும் சொத்தின் பாதி ஏகாதிபத்திய அரசாங்கத்திற்கும் மீதமுள்ள பாதி குற்றச்சாட்டை முன்வைத்த கட்சிக்கும் சொந்தமானது. பிளவு முதன்மையாக 2 புள்ளிகளை மையமாக கொண்டது. திருச்சபையின் அதிகார ஆதாரம் பெரும்பாலும் சீர்திருத்தத்தின் முறையான கொள்கை என்றும், நியாயப்படுத்துதல் கோட்பாடு என்றும், பெரும்பாலும் லுத்தரன் இறையியலின் பொருள் கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. லுத்தரனிசம் வேதத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும் விசுவாசத்தின் மூலம் பெறப்படும் கிருபையால் மட்டுமே என்பதை நியாயப்படுத்தும் கோட்பாட்டை ஆதரிக்கிறது. அதாவது, விசுவாசத்தின் அனைத்து விஷயங்களிலும் வேதமே இறுதி. ட்ரெண்ட் கவுன்சிலில் வரையறுக்கப்பட்டுள்ளது, இது வேத வாக்கியங்கள் மற்றும் பாரம்பரியம் இரண்டிலிருந்து வரும் அதிகாரத்தை பற்றியது. இது ரோமானிய கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கைக்கு முரணானது. கால்வினிசத்தை போலல்லாமல் திருராபோஜனம் என்கிற லார்ட் சப்பர் மீது ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவத்துடன் லுத்தரன் சீர்திருத்தத்திற்கு முந்தைய திருச்சபையின் பல வழிபாட்டு முறைகள் மற்றும் புனித போதனைகளை தக்கவைத்துக் கொண்டனர். லுத்தரன் இறையியல் கிறிஸ்டாலஜியில் சீர்திருத்தப்பட்ட இறையியல் தெய்வீக அருள், கடவுளின் சட்டத்தின் நோக்கம், புனிதர்களின் விடாமுயற்சியின் கருத்து மற்றும் முன்னறிவிப்பு ஆகியவற்றிலிருந்து வேறுபடுகிறது. மற்றும் பிற ரோமன் கத்தோலிக்கர்கள் ஒரு மதங்களுக்கு எதிரான கொள்கையை, அதன் தலைவருக்கு பெயரிடும் பாரம்பரிய நடைமுறையை பின்பற்றி லுத்தரன் என்ற பெயர் ஜூலை 1519 லீப்சிக் விவாதத்தின் போது ஜெர்மன் ஸ்காலஸ்டிக் இறையியலாளர் டாக்டர் ஜொஹான் மேயர் வான் எக் என்பவரால் லுத்தருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு கேவலமான வார்த்தையாக உருவானது. இதனால் மார்ட்டின் லுத்தரின் இறையியலுடன் அடையாளம் காணப்பட்ட அனைவரையும் லுத்தரன்கள் என்று பெயரிட்டனர். மார்ட்டின் லுத்தர் எப்போதுமே லுத்தரன் என்ற வார்த்தையை விரும்பவில்லை, இவாஞ்சலிக்கல் என்ற வார்த்தையை விரும்பினார். இது நற்செய்தி என்று பொருள்படும் கேர்க்க வார்த்தையான யூஜிலியான் என்று பெறப்பட்டது. ஜான் கால்வின், ஹல்ரிச் ஸ்விங்லி மற்றும் சீர்திருத்த மரபுடன் தொடர்புடைய பிற இறையியலாளர்களை பின்பற்றுபவர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினர். 2 சுவிசேஷ குழுக்களை வேறுபடுத்துவதற்காக மற்றவர்கள் 2 குழுக்களையும் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் மற்றும் இவாஞ்சலிக்கல் சீர்திருத்தம் என்று குறிப்பிடத் தொடங்கினர். காலம் செல்ல செல்ல இவாஞ்சலிக்கல் என்ற சொல் கைவிடப்பட்டது. அனாபாப்டிஸ்டுகள் மற்றும் கால்வினிஸ்டுகள் போன்ற பிற குழுக்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்துவதற்காக லுத்தரன்கள் 11 நூற்றாண்டின் நடுப்பகுதியில் லுத்தரன் என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கினர். கிபி 1597 ஆண்டில் விட்டன்பர்க்கில் உள்ள இறையியலாளர்கள் லுத்தரன் என்ற தலைப்பை உண்மையான திருச்சபையை குறிப்பதாக வரையறுத்தனர். அடுத்ததாக நாம் லுத்தரனிசத்தின் வரலாறை காண்போம். லுத்தரனிசத்தின் வேர்கள் மார்ட்டின் லுத்தரின் படைப்புகளில் உள்ளன. அவர் மேற்கத்திய திருச்சபை விவிலிய அடித்தளமாக கருதியதை சீர்திருத்த முயன்றார். 16 நூற்றாண்டில் ஐஸ்லாந்து மற்றும் பரோ தீவுகளை ஆண்ட டென்மார்க் நார்வே மன்னரும் மற்றும் பின்லாந்தை ஆண்ட ஸ்வீடனின் மன்னரும் லுத்தரனிசத்தை ஏற்றுக்கொண்டனர். லுத்தரனிசம் 16 நூற்றாண்டில் ஸ்காண்டினேவியா முழுவதும் பரவியது. பால்டிக், ஜெர்மன் மற்றும் ஸ்வீடிஷ் ஆட்சியின் மூலம் லுத்தரனிசம் எஸ்டோனியா மற்றும் லாட்வியாவிலும் பரவியது.
கிபி 1520 முதல் கோபன்ஹேகனில் வழக்கமான லுத்ரன் வழிபாடுகள் நடைபெற்றன. கிபி 1523 முதல் 33 வரை ஆண்ட ஃப்ரெடிக் 1 ஆட்சியின் கீழ் டென்மார்க் நார்வே அதிகாரப்பூர்வமாக கத்தோலிக்க நாடுகளாகவே இருந்தன. ஃப்ரெட்ரிக் ஆரம்பத்தில் லுத்ரனை துன்புறுத்துவதாக உறுதியளித்த போதிலும் அவர் விரைவில் லுத்ரன் போதகர்களையும் சீர்திருத்தவாதிகளையும் பாதுகாக்கும் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். அதில் முக்கியமானவர் ஹான்ஸ் டாசன். ஃப்ரெட்ரிக்கின் ஆட்சியின் போது லுத்ரனிசம் டென்மார்க்கில் குறிப்பிடத்தக்க அளவு ஊடுருவியது. கிபி 1536 ஆண்டில் 3 கிறிஸ்தவர் கலந்து கொண்ட கோபன்ஹேகனில் அனைவருக்குமாக நடந்த ஒரு கூட்டத்தில் மக்கள், "நாங்கள் பரிசுத்த நற்செய்தியுடன் நிற்போம், அத்தகைய ஆயர்களை இனி விரும்பவில்லை" என கூச்சலிட்டனர். வெளிப்படையாக லுத்ரன் வந்த 3 கிறிஸ்தவர் ஃப்ரெட்ரிக்கின் மகனாவார். இது கிபி 1533 தனது தந்தையின் மரணத்தின் பின்னர் அரியணையில் தேர்ந்தெடுப்பதை தடுத்தது. இருப்பினும் தொடர்ந்து நடந்த உள்நாட்டுப் போரில் அவர் பெற்ற வெற்றியை தொடர்ந்து கிபி 1536 ஆண்டில் அவர் 3 கிறிஸ்டியன் ஆனார். பின்னர் நார்வே மற்றும் டென்மார்க்கில் இருதிருத்தத்தை முன்னேற்றினார். திருச்சபையின் கட்டளைப்படி டானிஷ் நார்வே திருச்சபை கடைபிடிக்க வேண்டியது கடவுளின் தூய வார்த்தை, "இதுவே சட்டம் மற்றும் நற்செய்தி" என்பதாகும். இதில் ஆக்ஸ்பர்க் ஒப்புதல் வாக்குமூலம் குறிப்பிடப்படவில்லை. ஆசாரியர்கள் தங்கள் சபைகளுக்கான நற்செய்தியையும் நிருபங்களையும் பிரசங்கிக்கவும் விளக்கவும் போதுமான அளவு புனித நூலை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. கிபி 1532 முதல் டேனிஷ் மொழியில் லுத்தரின் சிறிய ஞானோபதேசம் இளைஞர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. தங்கள் பாவங்களை மன்னிப்பது நியாயமாக கணக்கிடப்பட வேண்டும். நித்திய வாழ்க்கை, சிறிய ஞானோபதேசம் போன்ற அறிவுறுத்தல் வாழ்க்கையின் முடிவில் அவர்கள் எதிர்பார்ப்பது கற்பிக்கப்பட்டது. டானிஷ் மொழியில் முதல் முழுமையான பைபிள் மார்ட்டின் லுத்தரின் ஜெர்மன் மொழி பெயர்ப்பை அடிப்படையாக கொண்டது. இது கிபி 1550 வெளியிடப்பட்டது. முதல் பதிப்பில் 3000 பிரதிகள் அச்சிடப்பட்டன. இரண்டாவது பதிப்பு கிபி 1589 வெளியிடப்பட்டது. கடவுளின் வார்த்தையை விளக்குவதற்கு ரோம் பிஷப்பிடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று கத்தோலிக்க மதத்தை போல பாரம்பரியம் கடவுளின் வார்த்தையின் ஒரு கேரியர் என்று லுத்தரன் திருச்சபை நம்பவில்லை. அடுத்ததாக நாம் ஸ்வீடனில் சீர்திருத்தம் நடந்ததை காண்போம். ஜெர்மனியில் சீர்திருத்தத்தை தொடர்ந்து சீர்திருத்தத்தை ஸ்வீடனுக்கு எடுத்துச் சென்ற சகோதரர்களான ஓலாஸ் மற்றும் லாரன்டியஸ் பேட்டரி ஆகியோருடன் தொடங்கியது. அவர்கள் கிபி 1523 ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குஸ்தாவ் வாசாவை லுத்தர்னிசத்துக்கு அழைத்துச் சென்றனர். ஸ்டாக்ஹோம் இரத்தக்கலையின் போது குஸ்டாவ் வாசாவை எதிர்த்த படையெடுக்கும் சக்திகளை ஆதரித்த ஒரு பேராயரை மாற்றுவதற்கு போப் மறுத்தார். கிபி 1523 ஸ்வீடனுக்கும் போப்பாண்டவருக்கும் இடையில் எந்த ஒரு உத்தியோகபூர்வ தொடர்பையும் துண்டிக்க வழிவகுத்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு வெஸ்டரேசின் டயட்டில் தேசிய திருச்சபையின் மீது தனது ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியதில் மன்னர் வெற்றி பெற்றார். ராஜாவுக்கு திருச்சபையின் அனைத்து சொத்துக்களும் திருச்சபை நியமனங்கள் மற்றும் சபைகுருமார்களின் ஒப்புதலும் வழங்கப்பட்டன. இது லுத்தரன் கருத்துக்களுக்கு உத்தியோகபூர்வ அனுமதியை வழங்கிய போதிலும் லுத்தரனிசம் கிபி 1593 வரை அதிகாரப்பூர்வமாக இருக்கவில்லை. அந்த நேரத்தில் உப்சாலா ஆயர் புனித நூலை விசுவாசத்திற்கான ஒரே வழிகாட்டியாக அறிவித்தார். 4 ஆவணங்கள் நம்பகமான மற்றும் அதிகாரப்பூர்வ விளக்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அப்போஸ்தலர்கள் விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம், அத்தனேஷியஸ் விசுவாச பிரமாணம் மற்றும் 1530 ஆண்டின் மாற்றப்படாத ஆக்ஸ்பர்க் ஒப்புதல் வாக்குமூலம். மைக்கேல் அக்ரிகோலாவின் முதல் பினிஷ் புதிய ஏற்பாட்டின் மொழிபெயர்ப்பு கிபி 1548 வெளியிடப்பட்டது. அடுத்ததாக நாம் லுத்தரன் மரபு வழி பற்றி காண்போம். கிபி 1600 ஆண்டில் ஃபார்முலா ஆஃப் கன்கார்டு வரை ஏற்பட்ட சர்ச்சைகளின் போது ஜெனியா லுத்தரன் செயல்பாட்டின் மையமாக ஜீனா பல்கலைக்கழகம் இருந்தது. பின்னர் லுத்தரன் ஆர்த்தடாக்ஸின் மையமாக இருந்தது. லுத்தரன் ஆர்த்தடாக்ஸின் வரலாற்று காலம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கால ஆர்த்தடாக்ஸி,
அதாவது கிபி 1580 முதல் 1600 வரை, உயர் ஆர்த்தடக்ஸி இது 1600 முதல் 1685 முடிய, மற்றும் மறைந்த ஆர்த்தடக்ஸி இது கிபி 1685 முதல் 1730 வரை. லுத்தரன் ஸ்காலஸ்டிசம் படிப்படியாக குறிப்பாக ஜேசுயிட்டுகளுடன் வாதிடும் நோக்கத்திற்காக வளர்ந்தது. இது இறுதியாக ஜோகன் ஹேகார்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. ஆப்ரஹாம் கலோவியஸ் ஆர்த்தடாக்ஸ், டேனிஷ் ராணி சோஃபி மேக்டலின் கிபி 1737 ஆண்டில் லுத்தரன் கான்வென்ட்டை நிறுவி தனது பீடிஸ்ட் உணர்வை வெளிப்படுத்தினார். கிபி 1817 ஆண்டில் பிரசியாவின் மூன்றாம் பிரெட்ரிக் வில்லியம் தனது பிராந்தியத்தில் லுத்தரன் மற்றும் சீர்திருத்த தேவாலயங்களை ஒன்றிணைக்க உத்தரவிட்டார். பிரஷியன் தேவாலயங்களை உருவாக்கினார். ஜெர்மன் புராட்டஸ்டன்டின் இரண்டு கிளைகளின் ஒருங்கிணைப்பு பழைய லுத்தரன்களின் பிளவுகளை தூண்டியது. ஓல்ட் லுத்தரன்ஸ் என்று அழைக்கப்படும் பல லுத்தரன்கள் சிறைவாசம் மற்றும் இராணுவ சக்தியை மீறி அரசு தேவாலயங்களை விட்டு வெளியேற தேர்வு செய்தனர். சிலர் வீட்டில் சுயாதீன தேவாலய அமைப்புகளை அல்லது இலவச தேவாலயங்களை உருவாக்கினர். மற்றவர்கள் அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டனர். சிலேசியாவில் இதே போன்ற சட்டப்பூர்வ இணைப்பு ஆயிரக்கணக்கானோர் பழைய லுத்தரன் இயக்கத்தில் சேர தூண்டியது. எக்மினிசம் தொடர்பான சர்ச்சை ஜெர்மன் லுத்தரனத்திற்குள் உள்ள மற்ற சர்ச்சைகளை மறைத்தது. இன்று லுத்தரன்கள் பைபிளின் உத்வேகம் மற்றும் அதிகாரம் குறித்து உடன்படவில்லை. இறையியல் பழமைவாதிகள் விவிலிய விளக்கத்தின் வரலாற்று இலக்கண முறையை பின்பற்றுகின்றனர். அதே நேரத்தில் இறையியல் தாராளவாதிகள் உயர்ந்த விமர்சன முறையை பயன்படுத்துகின்றனர். ஃபியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய 2008 யுஎஸ் மத நிலப்பரப்பு கணக்கெடுப்புக்கு அமெரிக்காவில் 1926 பெரியவர்களை ஆய்வு செய்தது. லுத்தரன் என்று சுயமாக அடையாளம் காணப்பட்டது. 30% பேர் பைபிள் கடவுளுடைய வார்த்தை என்று நம்புவதாகவும், அதாவது வார்த்தைக்கு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. 40% பேர் பைபிள் கடவுளுடைய வார்த்தை என்று கருதினர். ஆனால் இது உண்மையில் வார்த்தைக்கான உண்மையான சொல் அல்ல, அல்லது இது வார்த்தையின் உண்மையான வார்த்தையா என்று உறுதியாக தெரியவில்லை என்றார்கள். 23% பேர் பைபிள் மனிதர்களால் எழுதப்பட்டதை தவிர கடவுளுடைய வார்த்தை அல்ல என்று சொன்னார்கள். 7% பேர் அறிந்திருக்கவில்லை, உறுதியாக தெரியவில்லை, அல்லது வேறம் எண்ணம் கொண்டிருந்தவர்களாக இருந்தனர். அடுத்தது நாம் உத்வேகம் பற்றி காண்போம். இன்று பல லுத்தரன்கள் உத்வேகம் குறித்த குறைவான குறிப்பிட்ட கருத்துக்களை கொண்டிருந்தாலும், வரலாற்று ரீதியாக லுத்தரன்கள் பைபிளை வெறும் கடவுளுடைய வார்த்தையாக கொண்டிருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதன் ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையான வாய்மொழி உத்வேகம் காரணமாக கடவுளின் நேரடி உடனடி வார்த்தையாகும். ஆக்ஸ்பர்க் வார்ப்பு மூலத்தின் மன்னிப்பு பரிசுத்த வேதாகமத்தை கடவுளுடைய வார்த்தையுடன் அடையாளமாக காட்டுகிறது. மேலும் பரிசுத்த ஆவியானவரை பைபிளின் ஆசிரியர் என்று அழைக்கிறது. இதன் காரணமாக பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளின் தீர்க்க தரிசன மற்றும் அப்போஸ்தல வேதங்களை இஸ்ரவேலின் தூய்மையான தெளிவான நீரூற்று என்று நாங்கள் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்று லுத்தரன் ஃபார்முலா ஆஃப் கன்கார்டில் ஒப்புக்கொள்ளுகின்றனர். அபோக்ரிபல் புத்தகங்கள் பிழைகள். அவை தீர்க்கதரிசிகளால் அல்லது உத்வேகத்தால் எழுதப்பட்டன. இவை இயேசு பயன்படுத்திய யூத நியதியில் ஒருபோதும் சேர்க்கப்படவில்லை. எனவே அவை பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியாக இல்லை. தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்கள் எழுதியது போல தீர்க்கதரிசன மற்றும் அப்போஸ்தலிக்க வேதாகமங்கள் உண்மையானவை. அவர்களின் எழுத்துக்களின் சரியான மொழிபெயர்ப்பு கடவுளுடைய வார்த்தையாகும். ஏனெனில் இது அசல் எபிரேய மற்றும் கிரேக்க மொழிகளின் அதே பொருளை கொண்டுள்ளது. ஒரு தவறான மொழிபெயர்ப்பு என்பது கடவுளின் வார்த்தை அல்ல. எந்த மனித அதிகாரமும் அதை தெய்வீக அதிகாரத்துடன் முதலீடு செய்ய முடியாது. அடுத்ததாக நாம் தெளிவை பற்றி சிந்திப்போம். வரலாற்று ரீதியாக கிறிஸ்தவ விசுவாசத்தின் அனைத்து கோட்பாடுகளையும் கட்டளைகளையும் தெளிவாக முன்வைக்க லுத்தரன் பைபிளை புரிந்து கொள்கிறார்கள். கூடுதலாக எந்த ஒரு சிறப்பு கல்வியும் தேவையில்லாமல் கடவுளின் வார்த்தை ஒவ்வொரு வாசகருக்கும் அல்லது சாதாரண நுண்ணறிவை கேட்பவருக்கும் இலவசமாக அணுக முடியும் என்று லுத்தரன் நம்புகின்றார்கள். ஒரு லுத்தரன் வேத வசனங்களை முன்வைக்கும் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் புரிதலை தடுக்கும் பிழைகள் அதிகம் இருக்கக்கூடாது.
இதன் விளைவாக எந்த சபை குருமார்கள் போப் அறிஞர் அல்லது எக்கமெனிக்கல் கவுன்சில் பைபிளின் எந்த பகுதியினதும் உண்மையான அர்த்தத்தை விளக்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக லுத்தரன்கள் நம்பவில்லை. அடுத்தது நாம் செயல்திறனை பற்றி காண்போம். பரிசுத்த ஆவியுடன் அதன் சக்தியுடனும் அதனுடனும் வேதம் ஒன்றுபட்டிருப்பதாக லுத்தரன்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இது கோருவது மட்டுமல்ல, அதன் போதனையை ஏற்றுக்கொள்வதையும் உருவாக்குகிறது. இந்த போதனை விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் உருவாக்குகிறது. பரிசுத்த வேதாகமம் ஒரு இறந்த கடிதம் அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியின் சக்தி அதில் இயல்பாகவே உள்ளது. வேதம் அதன் கோட்பாட்டிற்கு வெறும் அறிவார்ந்த ஒப்புதலை கட்டாயப்படுத்தாது, தர்க்க ரீதியான வாதத்தை நம்பியுள்ளது. மாறாக அது விசுவாசத்தின் வாழ்க்கையை உட்பாட்டை உருவாக்குகிறது. ஸ்மால் கால்ட் கட்டுரைகள் உறுதிப்படுத்துவதை போல பேசப்படும் வெளிப்புற வார்த்தையை பற்றி கவலைப்படுகிற விஷயங்களில் கடவுள் தம்முடைய ஆவியையும் கிருபையும் யாருக்கும் வழங்குவதில்லை என்பதை நாம் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது போதுமான திருத்தம். சட்டம் மற்றும் கிருபை லூகாஸ் கிராண்ட்ஸ் தி எல்டர் எழுதியது. இடதுபுறம் கடவுளின் சட்டத்தின் கீழ் மனிதர்களின் கண்டனத்தை காட்டுகிறது, வலதுபுறம் கிறிஸ்துவில் கடவுளின் கிருபையை முன்வைக்கிறது. ரட்சிப்பை பெறுவதற்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் பைபிள் கொண்டுள்ளது என்று லுத்தரன்கள் நம்புகிறார்கள். வேதத்தில் குறைபாடுகள் எதுவும் இல்லை. அவை பாரம்பரியம், போப்பின் அறிவிப்புகள், புதிய வெளிப்பாடுகள் அல்லது கோட்பாட்டின் இன்றைய வளர்ச்சி ஆகியவற்றை கொண்டிணைக்கப்பட வேண்டும். அடுத்தது சட்டம் மற்றும் நற்செய்தி திருத்தம் பற்றி நாம் காணலாம். சட்டம் மற்றும் நற்செய்தி என அழைக்கப்படும் இரண்டு வகையான உள்ளடக்கங்களை கொண்டிருப்பதாக லுத்தரன்கள் பைபிளை புரிந்து கொள்கிறார்கள். சட்டம் மற்றும் நற்செய்தியை சரியாக வேறுபடுத்துவது விசுவாசத்தின் மூலம் மட்டுமே நடக்கும். கிருபையால் நியாயப்படுத்துதல் பற்றிய நற்செய்தி போதனையை மறைப்பதை தடுக்கிறது. அடுத்ததாக நாம் லுத்தரன் ஒப்புதல் வாக்கு மூலம் பற்றி காணலாம். கிபி 1580 வெளியிடப்பட்ட புக் ஆஃப் கன்கார்ட் 10 ஆவணங்களை கொண்டுள்ளது. சில லுத்தரன்கள் பரிசுத்த வேதாகமத்தின் உண்மையுள்ள மற்றும் அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் என்று நம்புகிறார்கள். ரோமானிய காலத்தை சேர்ந்த 3 எக்குமெனிக்கல் மதங்களை தவிர சீர்திருத்த சகாப்தத்தில் லுத்தரன் இறையியலை வெளிப்படுத்தும் 7 நம்பகமான ஆவணங்கள் கன்கார்ட் புத்தகத்தில் உள்ளன. அடுத்தது இது எவ்வாறு நியாயப்படுத்தப்பட்டது என்பதை நாம் காணலாம். இயேசுவை மட்டுமே விசுவாசிக்கிறவன் தேவனுடைய கிருபையிலிருந்து ரட்சிப்பை பெறுவான் என்றும், மரணத்திற்கு பிறகு அல்லது இயேசுவின் இரண்டாவது வருகையின் போது நரகத்தில் நித்தியத்திற்கு பதிலாக பரலோகத்தில் நித்தியத்தில் நுழைவான் என்றும் லுத்தரன்கள் நம்புகின்றனர். லுத்தரனிசத்தின் முக்கிய கோட்பாடு அல்லது பொருள் கொள்கை நியாயப்படுத்தும் கோட்பாடு கடவுளின் கிருபையால் மட்டுமே சோலா கிரேஷியா, விசுவாசத்தின் மூலம் மட்டுமே சோலா பைட், வேதத்தின் அடிப்படையில் மட்டுமே சோலா ஸ்கிரிப்டுரா, மனிதர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் என்று லுத்தரன்கள் நம்புகிறார்கள். ஆர்த்தடாக்ஸ் லுத்தரன் இறையியல் கடவுள் மனித குலம் பரிபூர்ண புனித மற்றும் பாவமற்ற உலகத்தை உருவாக்கியது என்று கூறுகிறது. இருப்பினும் ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சொந்த வலிமை, அறிவு மற்றும் ஞானத்தை நம்பினர். இதன் விளைவாக மக்கள் உண்மையான பாவத்துடன் சேனம் அடைந்து பாவமாக பிறந்து பாவ செயல்களை செய்வதை தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கின்றனர். லுத்தரன்களை பொறுத்தவரை பிரதான பாவம் அனைத்து உண்மையான பாவங்களுக்கும் ஒரு வேர் மற்றும் நீரூற்று ஆகும் என்பதை. அடுத்தது நாம் திருத்துவத்தை பற்றி காண்போம். லுத்தரன்கள் திருத்துவத்தை நம்புகிறார்கள். லுத்தரன்கள் திருத்துவவாதிகள். பிதாவும் குமாரனாகிய கடவுளும் ஒரே நபரின் முகங்கள் என்ற கருத்தை லுத்தரன்கள் நிராகரிக்கின்றனர். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஆகிய இருவரையும் அவர்கள் இரு வேறுபட்ட நபர்களாக காட்டுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் குமார் பிதாவிடமிருந்தும் குமாரனிடமிருந்தும் வருவதாக லுத்தரன்கள் நம்புகிறார்கள். அத்தனேசிய நம்பிக்கையின் வார்த்தைகளில் நாங்கள் ஒரு கடவுளை திருத்துவத்திலும் திருத்துவத்தை ஒற்றுமையிலும் வணங்குகிறோம். நபர்களை குழப்பவோ பொருளை பிரிக்கவோ இல்லை. ஏனென்றால் தந்தை ஒரு நபர், மற்றொருவர் மகன், மற்றொருவர் பரிசுத்தாவி. ஆனால் பிதாவின் குமாரனின் பரிசுத்தாவின் கடவுளே எல்லாம் ஒன்று. மகிமை சமம். கம்பீரமான ஒரு கூட்டுறவு.
கிறிஸ்துவின் இரண்டு இயல். அடுத்தது ஞானஸ்ஞானம் பற்றி நாம் காணலாம். லூதரன்கள் குழந்தை ஞானஸ்ஞானத்தை கடைபிடிக்கின்றனர். ஞானஸ்ஞானம் என்பது கடவுளின் ஒரு இரட்சிப்பு பணி என்று லூதரன்கள் கருதுகின்றனர். இது இயேசு கிறிஸ்துவால் கட்டளையிடப்பட்டு நிறுவப்பட்டது. ஞானஸ்ஞானம் என்பது ஒரு கிருபையின் வழிமுறையாகும். இதன் மூலம் கடவுள் நம்பிக்கையை காப்பாற்றுவதை மேலுருவாக்கம் கழுவுதல் என உருவாக்கி பலப்படுத்துகிறார். இதில் குழந்தைகளும் பெரியவர்களும் மறுபிறவி எடுக்கிறார்கள். விசுவாசத்தை உருவாக்குவது பிரத்யேகமாக கடவுளின் வேலை என்பதால் அது ஞானஸ்ஞானம் பெற்ற குழந்தை அல்லது பெரியவரின் செயல்களை பொறுத்தது அல்ல. ஞானஸ்ஞானம் பெற்ற குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கை வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் லூதரன்கள் அது ஒரே மாதிரியாக இருப்பதாக நம்புகிறார்கள். இந்த தெய்வீக வெகுமதிகளை பெறுவது விசுவாசம் மட்டும்தான். ஆகவே ஞானஸ்ஞானம் பாவங்களை மன்னிக்கும் பரத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் விடுபடுகிறது. கடவுளின் வார்த்தைகளும் வாக்குறுதிகளும் அறிவிக்கிறபடி இதை நம்புகிற அனைவருக்கும் நித்திய ரட்சிப்பை அளிக்கிறது என்று லூதரன் ஒப்புக்கொள்கின்றனர். லூதரன்கள் 1 பேதுரு 3:21 மேற்கோள் காட்டப்பட்டுள்ள வேதத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறார்கள். இதற்கு ஒத்த ஞானஸ்ஞானம் இப்போது உங்களை காப்பாற்றுகிறது. இது உடலில் இருந்து அழுக்கை அகற்றுவதல்ல, மாறாக நல்ல மனசாட்சிக்காக கடவுளிடம் வேண்டுகோள் விடுத்து உயிர்த்தெழுதல் மூலம் இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கப்பெறுகிற வெகுமதி. ஆகையால் லூதரன் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கும் ஞானஸ்ஞானத்தை வழங்குகின்றனர். தனது பெரிய ஞானபிசேஷத்தில் குழந்தை ஞானஸ்ஞானம் குறித்த சிறப்பு பிரிவில் லூதர் குழந்தை ஞானஸ்ஞானம் கடவுளுக்கு பிரியமானது என்று வாதிடுகிறார். ஏனெனில் முழுக்காட்டுதல் பெற்றவர்கள் பரிசுத்தாவியினால் மறுபிறவி பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். அடுத்தது நாம் திருவிருந்து குறித்து காண்போம். பலிபீடம் நிறை அல்லது கடவுளுடைய ராபோஜனம் என்று குறிப்பிடப்படும் திருவிருந்துக்குள் கிறிஸ்துவின் உண்மையான உடலும் இரத்தமும் உண்மையிலே பரிசுத்த ரொட்டியின் வடிவங்களுடன் மற்றும் வடிவங்களில் உள்ளன என்று லூதரன்கள் கருதுகின்றனர். இதை சாப்பிட்டு குடிக்கிற அனைவருக்கும் ஃபார்முலா ஆஃப் கன்கார்ட் சாக்ரமெண்டல் யூனியன் என்று அழைக்கும் ஒரு கோட்பாடு நம்பப்படுகிறது. லூதர், எ மைட்டி ஃபோர்ட்ரஸ் இஸ் அவர் காட், ஒரு வல்லமை வாய்ந்த கோட்டை எங்கள் கடவுள் போன்ற பாடல்களையும் அவர் இயற்றியிருந்தார். குறிப்பாக நார்வேயிலிருந்து வந்த ஹாக்கியின் லூதரன்கள் கணிசமாக வழிபாட்டு முறை அல்லாத சிறுபான்மையினர் இருந்தாலும் வழிபாட்டு சேவைகளுக்கான வழிபாட்டு அணுகுமுறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் இசையின் மிகுந்த ரசிகராக இருந்தார். அதனால்தான் இது லூதரன் வழிபாடுகளில் பெரும் பகுதியை உருவாக்குகிறது. குறிப்பாக லூதர் இசையமைப்பாளர்களான ஜோஸ்கின் டெஸ்பிரேஸ் மற்றும் லுட்விக் சென்ஃபல் ஆகியோரை பாராட்டினார். மேலும் தேவாலயத்தில் பாடுவது ஆர்ஸ் பெர்ஃபெக்டா என்ற மறுமலர்ச்சியின் பிற்பகுதியில் தோன்றிய கத்தோலிக்க புனித இசைவிலிருந்து விலகி சமூகம் என்ற ஜெமின்சாஃப்ட் ஆக பாடுவதை விரும்பினார். லூதரன் பாடல்கள் சில நேரங்களில் கோரல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. லூதரன் பாடல் அதன் கோட்பாடு செயற்கையான மற்றும் இசை செழுமைக்கு நன்கு அறியப்பட்டதாகும். பெரும்பாலான லூதரன் தேவாலயங்களில் பாடகர்கள் ஹேண்ட்பில் பாடகர்கள் குழந்தை பாடகர்களுடன் இசை ரீதியாக செயல்படுகின்றன. மேலும் எப்போதாவது கோபுரத்தின் மணிகள் ஒலிக்கும் ரிங்கிங் குழுக்களை மாற்றுகின்றன. முதன் முதலில் லூதரன் பக்தியுள்ள ஜோகன் செபாஸ்டியன் பாக் என்பவர் லூதரன் திருச்சபைக்கு இசையமைத்தார். மாபெரும் பரிசுத்த திருவிருந்து கொண்டாட்டத்திற்கான வழிபாட்டு அணுகுமுறையையும் லூதரன்கள் பாதுகாக்கின்றனர். கிறிஸ்தவ வழிபாட்டின் மைய செயலாக சடங்கை வலியுறுத்துகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான உடலும் இரத்தமும் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்துடன் உள்ளன என்று லூதரன்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கை உண்மையான இருப்பு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஒருங்கிணைப்பு மற்றும் இடமாற்றத்திலிருந்து வேறுபட்டது. கூடுதலாக ஒற்றுமை என்பது வெறும் சின்னம் அல்லது நினைவு சின்னம் என்ற கருத்தை லூதரன்கள் நிராகரிக்கின்றனர். ஆக்ஸ்பர்க் வாக்குமூலத்தின் மன்னிப்பில் அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். வெகு ஜனத்தை ஒழிக்காதீர்கள், ஆனால் மத ரீதியாக அலுவலகங்களை வைத்திருக்கின்றன. அவை ஒற்றுமை இல்லாமல் வழிபாட்டு சேவைகளாக இருக்கின்றன. அவற்றில் மேட்டின்ஸ், வெஸ்பர்ஸ், கேப்லைன் மற்றும் ஈஸ்டர் விஜில் ஆகியவை இருக்கலாம். தனியார் அல்லது குடும்ப அலுவலகங்களில் லூதரின் சிறிய ஞானோபதேசத்திலிருந்து காலை மற்றும் மாலை பிரார்த்தனைகள் அடங்கும்.
சங்கீதம் 145 வசனங்கள் 15-16 அல்லது பிற ஜெபங்களால் உணவு ஆசீர்வதிக்கப்படுகிறது. மேலும் சாப்பிட்ட பிறகு சங்கீதம் 136:1 வசனம் கர்த்தருடைய ஜெபத்தோடு ஒவ்வொரு உணவிற்கும் முன்னும் பின்னும் மற்றொரு சிறு பிரார்த்தனையுடன் கர்த்தருக்கு நன்றி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள லுத்தரின் சிறிய ஞானோபதேசத்திலிருந்து உணவுகளில் ஆசீர்வாதம் மற்றும் நன்றி செலுத்த சங்கீத வசனங்களை பயன்படுத்த லுத்தர் ஊக்குவித்தார். கூடுதலாக லுத்தர் கருதப்படுகிறது பாலர் தொடக்க நடுநிலை உயர்நிலை நாட்டுப்புற உயர்கல்வி அல்லது பல்கலைக்கழக மட்டத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகளை பராமரிக்கின்றனர். மேலும் சிலர் லுத்தரன் பள்ளிகளை நடத்துகிறார். ஸ்டஸ் ஒத்திசைவு சர்ச்சையின் போது ஹெல்ம்ஸ்டெட் பல்கலைக்கழகத்தில் கற்பித்தார். 1577 ஆண்டில் மெலஞ்சதான் மற்றும் பிளேஷியஸ் இருவரின் மரணத்திற்கு பிறகு ஒரு புதிய தலைமுறை இறையியலாளர்கள் 1577 ஃபார்முலா ஆஃப் கன்கார்டில் வேதத்தின் அடிப்படையில் கோட்பாடு சர்ச்சைகளை தீர்த்தபோது முழுமையான உடன்பாடு ஏற்பட்டது. பூமியில் கிறிஸ்தவர்களில் காணக்கூடிய பிரிவை அவர்கள் மறுத்துவிட்டாலும் ஆர்த்தடாக்ஸ் லுத்தரன்கள் மற்ற திருச்சபைகளுடனான கிறிஸ்தவ உறவை தவிர்த்தனர். எடுத்துக்காட்டாக கர்த்தருடைய ராபோஜனத்திற்காக ஒன்றிணையவோ அல்லது போதகர்களை பரிமாறிக்கொள்ளவோ கூடாது என்று நம்புகிறார்கள். 17 ஜார்ஜியஸ் கேலிக்டஸ் இந்த நடைமுறைக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை தொடங்கினார். ஆபிரகாம் கலோவியஸுடன் அவர் முக்கிய எதிரியாக ஒத்திசைவு சர்ச்சையை தூண்டினார். 18 ஸ்வீடன் திருச்சபைக்கும் இங்கிலாந்து திருச்சபைக்கும் இடையில் சில கிறிஸ்தவ ஆர்வம் இருந்தது. லண்டனின் பிஷப் ஜான் ராபின்சன் 1718 ஆங்கிலம் மற்றும் ஸ்வீடிஷ் திருச்சபைகளை ஒன்றிணைக்கும் திட்டமிட்டார். பெரும்பாலான ஸ்வீடிஷ் ஆயர்கள் இங்கிலாந்து திருச்சபையின் கால்வினிசத்தை நிராகரித்ததால் திட்டம் தோல்வியடைந்தது. இருப்பினும் ஜேஸ்பர் ஸ்வீட்பர்க் மற்றும் ஜோஹன்னஸ் இளையே கெசேலியஸ் ஸ்வீடாவின் ஸ்காராவின் ஆயர்கள் பின்லாந்தின் துர்குக்கு ஆதரவாக இருந்தனர். ஸ்வீட்பெர்கின் ஊக்கத்தோடு மத்திய காலனிகளில் ஸ்வீடிஷ் லுத்தரன் மற்றும் ஆங்கிலிக்கன் இடையே திருச்சபை கூட்டுறவு நிறுவப்பட்டது. 1700 காலப்பகுதிகளிலும் 1800 முற்பகுதியிலும் ஸ்வீடிஷ் லுத்தரன்கள் ஆங்கிலிக்கன் திருச்சபைகளில் உள்வாங்கப்பட்டனர். கடைசி ஸ்வீடிஷ் சபை 1846 எபிஸ்கோபல் தேவாலயத்தில் இணைவதை நிறைவு செய்தது. அடுத்தது ஜெர்மனியினை குறித்து காண்போம். ஜெர்மனியில் பல இயக்கவியல் லுத்தரங்களை வேறுபட்ட அரசியலை பராமரிக்க ஊக்குவித்தது. முதலாவதாக நியூரம்பெர்க் சபை சமாதானத்தின் போது ஏற்பட்ட நடைமுறை காரணமாக கிபி 1555 ஆக்ஸ்பர்கின் அமைதியில் கியூஸ் ரெஜியோ இஎஸ் ரிலீஜியோவின் சட்ட அதிபர் ஜெர்மன் மாநிலங்கள் அதிகாரப்பூர்வமாக கத்தோலிக்க அல்லது இவாஞ்சலிக்கல் அதாவது ஆக்ஸ்பர்க் ஒப்புதல் வாக்குமூலத்தின் கீழ் லுத்தரனாக இருந்தவர்கள் சில பகுதிகளில் கத்தோலிக்க மற்றும் லுத்தரன் தேவாலயங்கள் இணைந்து வாழ அனுமதிக்கப்பட்டனர். ஜெர்மன் பேசும் கத்தோலிக்க பகுதிகள் அருகிலேயே இருந்ததால் கத்தோலிக்கம் சாய்ந்த கிறிஸ்தவர்கள் குடியேற முடிந்தது. கத்தோலிக்கர்கள் லுத்தரன் பகுதிகளில் கிறிஸ்டோ பேப்டிஸ்டுகளாக வாழ தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் குறைவாக இருந்தது. சீர்திருத்தம் கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயங்கள் இருக்க அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் மெலங்டன் ஆக்ஸ்பெல் ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதினார். சிலர் சட்டப்பூர்வ பாதுகாப்பு இவாஞ்சலிக்கல் தேவாலயங்கள் என்று கூறினர். பலர் வரியாட்டா வழங்கிய பாதுகாப்போடு இல்லாமல் கிரிப்டோ கால்வினிஸ்டுகளாக வாழ தேர்ந்தெடுத்தனர். ஆனால் இது அவர்களின் செல்வாக்கை போக்கவில்லை. இதன் விளைவாக ஜெர்மனியில் புராட்டஸ்டன்ட் தேவாலயம் 2017 சுமார் 40% லுத்தரன் மட்டுமே இருந்தது. மீதமுள்ளவற்றில் பெரும்பாலானவை யுனைடெட் புராட்டஸ்டன்ட் லுத்தரன் மற்றும் சீர்திருத்த நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளின் கலவையாக இருந்தது. இன்று மில்லியன் கணக்கான மக்கள் லுத்தரன் திருச்சபைகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் மக்கள் தொகை அதிகம் கொண்ட கண்டங்களிலும் உள்ளனர். லுத்தரன் உலக கூட்டமைப்பு அதன் திருச்சபைகளின் மொத்த உறுப்பினர்களை 74 மில்லியனுக்கும் அதிகமாக மதிப்பிடுகிறது. லுத்தரன் திருச்சபைகள் அனைத்தும் இந்த அமைப்பை சேர்ந்தவை அல்ல என்பதால் இந்த எண்ணிக்கை உலகளவில் லுத்தரன்களை மட்டுமே கணக்கெடுக்கிறது. தமிழ் வாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச், தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பழமையான புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் ஒன்றாகும் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய லுத்தரன் திருச்சபைகளில் ஒன்றாகும். இதன் ஊழியம் முக்கியமாக தமிழ்நாடு மாநிலத்திலும் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் பறந்து விரிந்துள்ளது. இதன் தலைமையகம் தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. TELC ஜனவரி
பதினாலு 1919 ஆண்டில் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக நிறுவப்பட்ட போதிலும் அதன் புகழ்பெற்ற கடந்த காலத்தை ஜூலை 9 1706 அன்றிலிருந்து தரங்கை மிஷனாக நாம் காணலாம். தற்செய்தியை பரப்புவதற்காக பர்தலோமேயஸ் சீகன்பால்க் மற்றும் ஹென்றி பிளிச்சோ ஆகியோர் தரங்கம்பாடியில் நுழைந்தனர். சீகன்பால்கின் மரணத்திற்கு பிறகு மிஷினரி பணிகள் 1841 ஆண்டில் ஜெர்மனியின் லீப்ஸிக் வேஜிகல் லுத்ரன் மிஷன் மூலம் புதுப்பிக்கப்பட்டது. இது 1950 ஆண்டில் ஆவணம் பி என்று அழைக்கப்பட்ட ஒரு ஏற்பாட்டின் கீழ் இருந்தது. ஜெர்மன் மற்றும் ஸ்வீடிஷ் மிஷன் சங்கங்களால் கவனிக்கப்பட்ட பணி டிஎல்சிக்கு ஒப்படைக்கப்பட்டது. வெளிநாட்டு மிஷினரி சங்கங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்கும் பணியில் டிஎல்சியின் நலன் மற்றும் வளர்ச்சியில் பங்களிக்கின்றன. இன்று 110 குருசேரங்களும் 1,5773 உறுப்பினர்களையும் டிஇஎல்சி கொண்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் அனாதை இல்லங்களின் எண்ணிக்கையை தவிர அவசர நிவாரண நடவடிக்கை, சுய வேலைவாய்ப்பு திட்டம், சமூக பொருளாதார திட்டம், உள்ளூர் வள உற்பத்தி திட்டம், சுற்றுச்சூழல் திட்டம், அடிமையாதல் கவலை திட்டம் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டம் போன்ற சமூக பணி நடவடிக்கைகளும் திருச்சபை கவனம் செலுத்துகிறது. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை இந்தியாவில் உள்ள யுனைடெட் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபையுடனும் அதன் உறுப்பு திருச்சபைகளுடனும் லுத்தரன் உலக கூட்டமைப்பு LWF, உலக திருச்சபைகள் கவுன்சில் LWCC ஆகிய கிறிஸ்தவ மாநாடு CCA மற்றும் இந்திய திருச்சபைகளின் தேசிய கவுன்சில் HCCI பிற திருச்சபைகளுக்கு நற்செய்தியையும் விசுவாசத்தையும் சாட்சியம் அளிக்க ஐக்கியம் கொண்டிருக்கிறது. ஐக்கியம் நிலையான தொடர்புக்கான சாத்தியங்களை வழங்குகிறது மற்றும் இந்தியாவில் லுத்தரன் திருச்சபைகளின் அடிப்படை கவலைகள் குறித்து ஒன்றாக இணைந்து பேசுவதற்கான தளமாக செயல்படுகிறது. உலகளாவிய திருச்சபை மற்றும் இந்தியாவில் உள்ள திருச்சபையின் ஒரு பகுதியாக உறுப்பு திருச்சபைகள் தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்த இந்த ஐக்கியம் உதவுகிறது மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் நீதி, உள்ளடக்கம் மற்றும் விடுதலைக்கான கடவுளின் பயனுள்ள கருவியாக இருப்பதற்கான வழிகளை ஆராய்கிறது. நற்செய்தியை புரிந்து கொள்வதையும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையையும் மேலும் ஆழப்படுத்துவதற்கும் சாட்சி மற்றும் சேவையில் நெருக்கமான மற்றும் ஆழமான ஒத்துழைப்புக்கு உறுதியளிப்பதற்கும் இந்த ஒற்றுமை உதவுகிறது. போராட்டங்களுக்கு மத்தியில் கூட எக்கமெனிக்கல் இயக்கத்தில் பங்கேற்க பயனுள்ள மற்றும் பொருத்தமான வழிகளை இந்த ஐக்கியம் தொடர்ந்து ஆராய்கிறது. இவ்வழிகளை கொண்டு இந்தியாவில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதுடன் சமூக நீதிக்காக தமிழகத்தில் பணியாற்றுகிறது. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 2019 ஆண்டு முக்கிய மைக்கல்லாக குறிக்கிறது. இது இந்தியாவில் ஒரு சுயாதீன திருச்சபை அமைப்பாக அதன் 100வது ஆண்டு விழா 14 ஜனவரி 2019 அன்று கொண்டாடியது. இது 300 பணி வரலாற்றை கொண்ட ஒரு திருச்சபை. 1707 ஆண்டு முதல் ஜெர்மன் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரிகள் கடற்கரை நகரமான தரங்கம்பாடியில் டேனிஷ் காலனியில் அமைக்கப்பட்ட முதல் தேவாலயம் ஜெருசலேம் தேவாலயம். இதை தொடர்ந்து 1711 புதிய ஏற்பாட்டின் முதல் தமிழ் மொழிபெயர்ப்பும் 2 பிறகு அதன் அச்சு வந்தது. இந்த திருச்சபை பெரும்பாலும் அதிக ஏழை மக்களை கொண்டுள்ளது. ஆனால் அனைத்து மக்களும் ஒன்றாக வழிபடுகிறார்கள். திருச்சபை கிராம நற்செய்தி ஊழியத்தில் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் தொலைதூர பகுதிகளில் பல தேவாலயங்கள் நடப்படுகின்றன. 200,000 உறுப்பினர்களை கொண்ட திருச்சபை 1947 லுத்தரன் உலக கூட்டமைப்பு LWF சாபக உறுப்பினர் திருச்சபைகளில் ஒன்றாகும். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் சமூக நீதிக்காக உழைப்பதும் டிஎல்சி முக்கிய பணியாக இருக்கின்றன. இதன் நோக்கம் முதன்மையாக கிராமப்புற தொலைதூர கிராமங்களில் ஏழை மக்கள் மற்றும் பழங்குடி மக்களிடையே கவனம் செலுத்துகிறது. இதில் 126 ஆயர்கள் உள்ளனர். அதில் 100 கொண்டாட்டங்கள், பிஷப் குறிப்புகள், சுவிசேஷ செய்திகளை அச்சிடுவதற்கு அச்சகத்தை வைத்திருக்கும் முதல் இந்திய திருச்சபை இதுவே. ஆனால் உள்ளூர் சூழல் தொடர்பான கவலைகள் உள்ளன. வெவ்வேறு குழுக்களுடனான இணைப்பு அடிப்படையிலான சமூக மோதல்கள், திருச்சபையின் சொத்துக்களை மோசமாக பராமரித்தல், இளைஞர்களிடையே வேலையின்மை, மருத்துவமனைகளுக்கு நிதி உதவி இல்லாதது ஆகியவை திருச்சபையில் நாம் எதிர்கொள்ளும் உடனடி சவால்கள். எவ்வாறாயினும் நாட்டின் அரசியல் சூழலில் பணிகளை மேற்கொள்வது மிகப்பெரிய சவாலாக இன்று உள்ளது. டிஎல்சி பாலின நீதியை தனது ஒரு முக்கிய அம்சமாக பராமரிக்கிறது. மேலும் அதில் 20 மேற்பட்ட பெண் போதகர்கள் உள்ளனர். பாலின நீதியை அடைய நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. இது எங்கள் திருச்சபை ஊழியத்தின் அனைத்து துறைகளிலும் மெதுவாக செயல்படுத்த தொடங்கியுள்ளது.
திருச்சபை திட்டங்களில் பங்கேற்க இளைஞர்களை ஊக்குவிப்பதும் இதில் அடங்கும். இதனால் பாலின நீதி பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை பற்றி அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். இது இந்திய சமுதாயத்தில் பொதுவாக இருக்கிறது. இந்தியாவில் லுத்ரன் குடும்பமாக ஒன்றுபட்டுள்ளது. எங்கள் திருச்சபையின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய பணிகள் UELCIஆல் வழிநடத்தப்படுகின்றன. மிஷன் மற்றும் சமூக பணிகளில் பயிற்சி அளிக்க எங்கள் இளைஞர்கள், போதகர்கள் மற்றும் சாதாரண தலைவர்களை அனுப்ப எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றன. இயற்கை பேரழிவு ஏற்படும் போதெல்லாம் திருச்சபை UELCIயின் உதவியை பெறுகிறது. எவ்வாறாயினும் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ சில சிறந்த சபைகளின் தேவையும் உள்ளது. பறந்து விரிந்துள்ள லுத்ரன் LWF உடனான உறவை ஒற்றுமையுடன், பரஸ்பர பகிர்வுடன் சமமாக கொண்டிருக்கிறது. முக்கியமானது, LWF தேவையுள்ள மாணவர்களுக்கு இறையியல் மற்றும் பிற ஆய்வுகளை தொடர உதவுகிறது. மேலும் திருச்சபையின் மேம்பாட்டு பணிகளை ஆதரிக்கிறது. தற்போதைய பேராயர் உயர்மாமறைதிரு டி டேனியல் ஜெயராஜ் அவர்கள் 1986 ஆண்டில் அருட்பொழிவு பெற்ற தற்போதைய பேராயர் உயர்மாமறைதிரு டி டேனியல் ஜெயராஜ் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சமய கல்வியில் முதுகலை பட்டம் பெற்றார். அவர் ஊழிய பணியில் நியமிக்கப்பட்ட பின்னர் 1991 முதல் 1995 வரை ஸ்வீடனில் உள்ள மிஷினரியாக பணியாற்றினார். தாய்நாடு திரும்பியதும் TLC குருசேரங்களில் தொடர்ந்து பணியாற்றினார். லுத்ரன் உலக கூட்டமைப்பு என்பது உலகின் கிறிஸ்துவின் வேலையையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு உலகளாவிய அமைப்பாகும். இதை தொடர்ந்து திருச்சபை தலைவர்களையும் ஊழியர்களையும் அவர்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதித்து உலகில் அமைதியையும் நீதியையும் கட்டி எழுப்புவதற்கான யோசனைகளை வகுக்கிறோம். திருச்சபைகளும் ஒற்றுமையும் சாட்சிகளிலும் பலத்திலும் வளர உறுதி செய்கின்றன. TLC பெத்தானியா தியாகோனிய இல்லம். தியாகோனிய பணிக்கு நிர்வாகத்தை தியாகோனிய வாரியம் வழங்குகிறது. தலைமையை தியாகோனிய அம்மா என்று அழைக்கிறார்கள். அக்டோபர் 2011 சீனியர் எமிலி சாந்தா ஓய்வுக்கு பிறகு சீனியர் கிரேஸ் பத்மா சமூகத்தின் புதிய முன்னணி சகோதரியாக அமர்த்தி வைக்கப்பட்டார். திருமணமாகாத பெண்கள் உறுப்பினராகலாம். இந்த பெண்களுக்கு பயிற்சி மற்றும் தகுதிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் தஞ்சாவூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வசிக்கவும் வேலை செய்யவும் அனுமதிக்கப்படுகின்றன. அவர்கள் தஞ்சாவூரில் ஒரு பெரிய சமூக மையத்தை டீக்னஸிற்காக கட்டியுள்ளனர். டீக்னஸிற்கு ஒரு வெள்ளை புடவை மற்றும் வெள்ளை தொப்பியின் சீருடையை வழங்கப்படுகிறது. அவர்கள் சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். டீக்கன்ஸ் ஹோம், பெத்தானியா ஹோம் ஃபார் உமன் மற்றும் குழந்தைகளுக்கான நாசரித் ஹோம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஒரு சிறந்த சமூக வளாகத்தை TLC கொண்டுள்ளது. தேவாலய வேலைகளிலும் சமூக நடவடிக்கைகளும் டீக்னஸ் ஈடுபட்டுள்ளார். உடல் ரீதியான சவால் அடைந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள், விதவை ஏழை பெண்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் அனாதைகளின் நலனுக்காக TLC டீக்னஸ் செயல்படுகிறது. டீக்னஸில் சில தன்னார்வலர்களின் உதவியுடன் தையல் கற்பித்தல், கையால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், புனித திருவந்துக்கான அப்பம் மற்றும் ரசம் தயாரித்தல் மற்றும் பின்தங்கிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் சிறிய அளவிலான தொழில்துறை பயிற்சி ஆகியவை அடங்கும். கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. குறிப்பாக உலகில் அதிக எண்ணிக்கையிலான குழந்தை தொழிலாளர்கள் என்ற சந்தேகத்திற்குரிய வேறுபாட்டை இந்தியா கொண்டுள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க இயலாது. எனவே அவர்கள் விவசாய நிலங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களில் குழந்தை தொழிலாளர்களாக அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கட்டாய ஆரம்ப கல்வியின் பற்றாக்குறை மற்றும் தவறான கல்வி முறைகள் ஆகியவை குழந்தை தொழிலாளர்கள் பங்களிக்க பிற காரணிகளாகும். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் கல்வி வழங்குவதன் மூலம் பிரச்சனையை சமாளிக்க TLC முயல்கிறது. ஸ்பான்சர்களின் ஆதரவோடு கிராமங்களிலும் சேரிகளிலும் வசிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு தரமான கல்வியை வழங்க முடியும். குழந்தைகள் கல்வியை பெறுகிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்து தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்பை வளர்த்துக் கொள்கிறார்கள். சாதி, மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் குழந்தைகள் அனைத்து சமூகங்களிலிருந்தும் அனுமதிக்கப்படுகிறார்கள். சேவையை வழங்கிய நிறுவனங்கள் சுமார் 250 சிறுமிகளுக்கு தங்குமிடம் மற்றும் கல்வியை வழங்கும். மயிலாடுதுறை குழந்தைகள் இல்லம், குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான TLC ஃப்ளோரிஜ் ஹோம் பாண்டூர், இது உணவு, தங்குமிடம் மற்றும் கல்வியை வழங்குகிறது. இவர்கள் அறுவடை விழா, சலவை நாள் ஆகியவற்றை கொண்டாடுகின்றனர். கூட்டாளர்கள் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் மிஷன் ஒர்க் தன்னார்வலர்களை பொதுவாக
ஆறு மாத காலத்திற்கு டிஎல்சியுடன் பணிபுரிய அனுப்புகிறது. 2013-14 ஆண்டில் இவை பின்வருமாறு. டிஎல்சி குழந்தைகள் சிறுமிகளுக்கான இல்லத்தை மையமாக கொண்ட லியா புச்சோல்ஸ் மயிலாடுதுறையில் இலவச நேரத்தில் சிறுமிகளுக்கு கல்வி ஆதரவை வழங்குகிறார். சோஃபி பிஜால் பெத்தானியா டிக்னஸ் ஹோம் டிஎல்சி தஞ்சாவூரில் மன மற்றும் உடல் குறைபாடுகள் உள்ள பெண்களின் பராமரிப்பு குறித்த ஆதரவை வழங்குகிறார். பெங்க் ட்ரோட் எக்கமினிக்கல் ஃபவுண்டேஷனுடன் இணைந்து குழந்தைகளுக்கான புரோகிலிச் ஹோம் டிஎல்சி பாண்டூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவர்களை கவனித்துக் கொள்வது மற்றும் நிர்வாக பணிகளில் ஆதரவை வழங்குகிறார். கேத்தரினா தோடன் மயிலாடுதுறையில் குழந்தைகள் சிறுமிகளுக்கான வீடு மற்றும் டிஎல்சி குழந்தைகளுக்கு குறிப்பாக சிறுமிகளுக்கு இலவச நேர கல்வியில் ஆதரவு வழங்குகிறார். சாரா வெர்னர் பெத்தானியா டிக்னஸ் ஹோம் டிஎல்சி தஞ்சாவூர் மழலையர் பள்ளி நாசரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இலவச நேர கல்வி ஆதரவு வழங்குகிறார். அடுத்ததாக ராயல் டேனிஷ் மிஷினரி படைப்புகளின் ஆரம்ப வரலாறை காண்போம். இடைக்காலத்திலே சேர சோழ பாண்டிய மன்னர்களால் தமிழகம் ஆட்சி செய்யப்பட்டது. சோழர் வளர்ந்து பாண்டியர்களை அடக்கி சில ஆண்டுகளில் பாண்டியர்கள் அதிகாரத்தை அடைந்து தமிழகத்தின் முழு பகுதியையும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டினர். இந்த நிலைமை டெல்லியின் சுல்தானான அலாவுதீன் கில்ஜி மற்றும் அவரது தளபதி மாலிகாப்பூர் ஆகியோர் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து சுல்தானின் மேலதிகாரத்தை நிலைநாட்டினர். தென்னிந்தியாவில் முஸ்லிம் ஏகாதிபத்தியத்தை தடுக்கும் நோக்கத்திற்காக விஜயநகர பேரரசு கிபி 1336 நிறுவப்பட்டது. விஜயநகர சாம்ராஜ்யம் தமிழகத்தின் தென்பகுதியில் நிர்வாக வசதிக்காக நாயக்கர்களை உருவாக்கியது. இந்த நேரத்தில் கிறிஸ்தவ மிஷினரிகள் குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க மிஷினரிகள் வந்து பிரசங்கித்தனர், தமிழ்நாட்டில் குடியேறினர். அதற்கு முன் இயேசு கிறிஸ்துவின் சீடர் புனித தாமஸ் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மயிலாப்பூரை வந்தடைந்தார். இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் வரலாறு சிரியன் காலம், ரோமானிய காலம், லுத்ரன் காலம் மற்றும் நவீன காலம் என நான்கு காலங்களாக பிரிக்கலாம். இந்தியாவின் பழமையான கிறிஸ்தவ சமூகம் சொந்த மாநிலமான திருவிதாங்கூரில் உள்ளது. ரோமானிய காலம் கிபி 13 மற்றும் 14 நூற்றாண்டுகளில் ரோமானிய திருச்சபை மிஷினரிகள் இந்தியாவில் இருந்த போதிலும் கிபி 1498 வாஸ்கோடகமா வருகைக்கு பிறகுதான் ரோமானிய திருச்சபையின் மிகப்பெரிய மிஷினரிகள் பிரான்சிஸ் சேவியர், ராபர்ட் டி நொவிலி, பெஸ்கி மற்றும் பல மிஷினரிகள் வந்து தமிழகத்தில் பிரசங்கித்து பூர்வீக குழந்தைகளுக்கான பள்ளிகளை தொடங்கினர். தஞ்சையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் தந்தை கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் மற்றும் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் நற்செய்தியை பிரசங்கிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஜோகன் சக்கரியா ஸ்கீர்நந்தர் ஆவார். அவர் 1740 ஆம் ஆண்டு 8 ஆம் தேதி இந்தியாவின் தமிழ்நாட்டின் கடலூர் கரைக்கு வந்தார். எவ்வாறாயினும் 18 ஆம் நூற்றாண்டில் மலபார் கிறிஸ்தவர்கள் ஏராளமானவர்களாகவும் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்தனர் என்பது அறியப்படுகிறது. அவர்கள் நாட்டின் ஆட்சியாளர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் அந்தஸ்தை பெற்றிருந்தனர். சுயராஜ்யத்தின் உரிமை உட்பட அவர்கள் AD 774 மற்றும் 824 தேதியிட்ட செப்பு தகடு சாசனங்களாக இரண்டு உரிமங்களை பெற்றிருந்தனர். 15 ஆம் நூற்றாண்டில் 3 போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் ஒரு இடத்தை பெற்றபோது கிறிஸ்தவர்களை போப்பின் ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கும் சீரியர்களின் லத்தீன் முறைமைகள் மற்றும் கோட்பாடுகளை மாற்றுவதற்கும் அவர்கள் முயன்றனர். அந்த காலத்துக்கு அவர்கள் பலத்தால் அவ்வாறு செய்வதில் வெற்றியும் பெற்றனர். ஆனால் 16 ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியரின் செயல்பாடுகள் டச்சுக்காரர்களால் உடைக்கப்பட்டது. சிலர் சிறியர்களில் பலர் போப்பின் நுகத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்தியோகியாவின் தேசபக்தரால் அவருக்காக புனிதப்படுத்தப்பட்ட பிஷப்பின் கீழ் தங்களை வைத்தார்கள். இருப்பினும் அவர்களின் சந்ததியினர் ஏராளமானோர் இன்னும் ரோமானிய திருச்சபையில் இன்றைய ரோமன் சிறிய கிறிஸ்தவர்களாக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். 1816 ஆம் ஆண்டில் சர்ச் மிஷினரி சொசைட்டி திருவிதாங்கூருக்கு மிஷினரிகளை அனுப்பியது. அவர் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொடங்கினார். அவர்கள் இந்த பாரம்பரிய சபையை விட்டு விலக தொடங்கினர். ஒரு சிறிய எண்ணிக்கையிலான சிறியர்கள் இங்கிலாந்து திருச்சபையில் இணைந்தனர். சீர்திருத்தத்துக்கு ஆதரவாக இருந்த ஏராளமானோர் பழைய ஜாக்கோபைட் திருச்சபையிலிருந்து தங்களை பிரித்து மார் தாமஸ் அல்லது சீர்திருத்த சீரிய திருச்சபை என்று அழைக்கப்பட்டனர். இந்த திருச்சபை அதன் வழிபாட்டில் பழைய சிரியா வழிபாட்டு முறைமைகளின் திருத்தப்பட்ட வடிவத்தை வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இரு பிரிவுகளும் இந்திய ஆயர்களால் தலைமை தாங்கப்படுகின்றன. எந்த ஒரு வெளிநாட்டு ஆதரவிலும் இல்லாமல் எப்போதும் சுதந்திரமாக இருக்கின்றன. அகில இந்தியாவில் உள்ள ஒரே சுய ஆதரவு மற்றும் சுய செயல்பாடு கொண்ட கிறிஸ்தவ அமைப்புகள் இவை.
இந்த பாரம்பரிய திருச்சபைகள் ஒன்றிணைந்து இந்தியாவின் சுவிசேஷத்திற்கு தங்களை வழங்கினால் அவர்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரின் நற்செய்தியை கொண்டு செல்ல முடியும். அத்தகைய செயல்பாட்டில் அவர்கள் நிச்சயமாக தங்கள் முழுமையான ஆன்மீக செயல்பாடுகளில் ஷூலைஸ் ஆகியோர் வேத வசனங்களை தமிழில் முயற்படுத்தினர் மற்றும் 1727 ஆண்டில் இந்தியாவில் முதல் வடமொழி பைபிளை நிறைவு செய்தனர். ஏடி கீர்னாண்டர் ஸ்வீடனில் இருந்து கடலூரிலும் பின்னர் வங்காளத்திலும் பணியாற்றிய முதல் சீர்திருத்தப்பட்ட சபையின் மிஷினரி ஆவார். ஃபெப்ரீஷியஸ் தமிழர்களுக்கு தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஜெர்மன் ஞான பாடல்கள் கொண்ட முதல் பாடல் புத்தகத்தை வழங்கினார். இந்த 66 ஆண்டில் மறைந்த ஆர்பி மாணிக்கம் ஐயர் அவர்கள் தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபை TLCயின் முதல் இந்திய தலைவராக நியமிக்கப்பட்டு தரங்கை பிஷப் பதவியை பெற்றார். இது பொதுவாக இந்திய சீர்திருத்தப்பட்ட சபையினருக்கும் குறிப்பாக DMS என்ற டேனிஷ் மிஷன் சொசைட்டி மிஷினரிகளுக்கும் ஒரு பொதுவான நிகழ்வாக இருந்தது. மிஷினரிகள் அருகில் உள்ள பகுதியான ALC என்ற ஆர்காட் லுத்தரன் திருச்சபையில் பணியாற்றினாலும் டான்ஸ்போர்க் கோட்டையில் நடந்த விழாவில் விருந்தினர்களாக அவர்கள் நிச்சயமாக பங்கேற்றனர். சர்ச் ஆஃப் ஸ்வீடன் மிஷனின் உறுப்பினரான பிஷப் ஆர்பி மாணிக்கம் மற்றும் ஓய்வு பெற்ற பிஷப் ஜோகனஸ் சாண்டகிரேன் ஆகியோர் விழாவின் மைய பகுதியை நிகழ்த்தினர். 1706 ஆண்டில் தரங்கம்பாடியில் லுத்தரன் பணி நிறுவப்பட்டதிலிருந்து மிஷினரிகளும் அவர்களது இந்திய இணை ஊழியர்களும் தமிழ்நாட்டில் ஒரு இந்திய கிறிஸ்தவ லுத்தரன் சமூகத்தை உருவாக்க பணியாற்றியுள்ளனர். உள்நாட்டு கலாச்சாரத்தின் எந்த பகுதிகளையும் இந்து சமயத்திலிருந்து பிரித்து இந்திய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேறுபடுத்தி பார்ப்பது ஒரு முக்கிய சவாலாக இருந்தது. 1947 ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்ற முதல் தசாப்தங்களில் நிகழ்ந்த மிஷினரி நடவடிக்கைகளும் 1945 இரண்டாம் உலக போரும் 1966 இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 20 ஆண்டுகளில் டேனிஷ் மிஷினரிகள் இந்திய சுதந்திரத்தின் எதிரிகளிடமிருந்து பொதுவாக இந்திய கலாச்சாரத்தை ஆதரிப்பவர்களாகவும் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரசின் வளர்ச்சி திட்டங்களாகவும் மாறியது எப்படி என்பதை நிரூபிக்கும். சில மிஷினரிகள் உள்ளூர் கிறிஸ்தவ திருச்சபையையே கேள்விக்குள்ளாக்கும் அளவிற்கு மயண தைரியம் நிறைந்த மற்றும் ஆச்சரியமான நினைவு சின்னம் இது. புதிய ஜெருசலேம் தேவாலயம். புதிய ஜெருசலேம் தேவாலயம் 1718 ஆண்டு தரங்கம்பாடியில் ராயல் டேனிஷ் மிஷினரி பார்த்தலோமியஸ் சீகன்பால்க் அவர்களால் கட்டப்பட்டது. தேவாலயம் ராஜவீதியில் அமைந்துள்ளது. 2004 ஆண்டு சுனாமியின் போது தேவாலயம் சேதமடைந்தது மற்றும் 2006 புதுப்பிக்கப்பட்டது. இது டேனிஷ் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. வடிவமைப்பில் சில இந்திய கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. தேவாலயம் டென்மார்க்கின் ஃபிரெட்ரிக் IV இன் ராயல் மோனோகிராம் 1718 ஆண்டு புனித ஆண்டுடன் என்ற மோனோகிராமிற்கு கீழே எழுதப்பட்டுள்ளது. தேவாலயம் தேக்கு மரத்துடன் சிலுவையின் வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது. கண்ணாடி ஜன்னல்களை நாகப்பட்டினத்தை சேர்ந்த கைவினைஞர்கள் வேலை செய்தனர். ஜன்னல்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பகுதி மரத்தால் ஆனது மற்றும் மேல் பகுதி கண்ணாடி கொண்டது. தேவாலயத்தின் கூரை சுண்ணாம்பு மற்றும் மோட்டார் பயல் பலப்படுத்தி தேவாலயத்தில் ஒரு பிரசங்க மற்றும் ஞானஸ்ஞான தொட்டி இருந்தது. இருப்பினும் நிதி பற்றாக்குறை காரணமாக தேவாலயத்தின் தேவாலய மணி, ஆர்கன், பலிபீட மேடை, சரவிளக்குகள் ஆகியவை புதுப்பிக்க முடியவில்லை. ஞானஸ்ஞான தொட்டியில் ஆயர் ஜோனா ஸ்மித் ஒரு சித்திர உருவத்தை வைத்திருக்கிறார். அதில் ஒரு நதியில் ஒரு பிராமணர் குளிப்பதை சித்தரிக்கிறார். அதன் பிறகு சுத்தமாக வெளிப்படுகிறார் என காணப்படுகிறது. தேவாலயத்தின் இந்து கோவில்களைப் போல பலிபீடம் கிழக்கு நோக்கி உள்ளது. இந்த கட்டிடம் பல டேனிஷ் கட்டிட கலைஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது ஐரோப்பிய மற்றும் இந்திய அம்சங்களை உள்ளடக்கியதாக கண்டறியப்பட்டுள்ளது. தரங்கம்பாடியில் உள்ள புதிய ஜெருசலேம் தேவாலயம் ஜெர்மனியின் ஹானோவரில் உள்ள இவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபையின் பிஷப் உயர்மா மறைதிரு மார்காட் காஸ்மன் என்பவர்களால் மீண்டும் திருநிலைப்படுத்தப்பட்டது. 1706 ஆண்டு July 9 பர்தலோமேயஸ் ஜீகன்பார்க் தரையிறங்கிய 300th ஆண்டு விழாவிற்கும் மற்றும் டிராங்க்பார் மிஷன் நிறுவப்பட்டதை நினைவு கூறவும் ஒரு நிகழ்வை பல சர்வதேச பிரதிநிதிகளுடன் தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபை TELC ஏற்பாடு செய்து ஆசியாவில் முதல் சீர்திருத்தப்பட்ட சபையின் தேவாலய 100th விழா கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடியில் ஆசியாவில் முதல் சீர்திருத்தப்பட்ட சபை என்று நம்பப்படும் புதிய ஜெருசலேம் தேவாலயத்தின் 300th ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது.
தமிழ் இவாஞ்சலிக்கல் லுந்தன் திருச்சபை டிஎல்சி ஏற்பாடு செய்த கொண்டாட்டங்களில் உலகெங்கிலும் உள்ள 50க்கும் மேற்பட்ட முக்கியமான தேவாலயங்களை சேர்ந்த போதகர்கள் பங்கேற்றனர். கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கட்டடத்தில் இருந்து செயல்பட்டு வந்த தேவாலயம் நவம்பர் 27, 1715 அன்று சுனாமி தரங்கம்பாடியை தாக்கியதில் சேதமடைந்தது. ஜியன்பால்க்கு அருகிலேயே ஒரு புதிய தேவாலயத்தை உருவாக்க முடிவு செய்தார். புதிய ஜெருசலேம் தேவாலயம் 1718 தரங்கம்பாடியில் ராயல் டேனிஷ் மிஷினரி பர்தலோமியஸ் சீகன்பால்க் அவர்களால் கட்டப்பட்டு பின் அர்ப்பணிக்கப்பட்டது. தேவாலயத்தை உள்ளூர் தமிழர்களுக்காக அர்ப்பணித்த அவர் அனைத்து பிரார்த்தனைகளையும் தமிழில் நடத்தினார். தமிழ் லுத்ரன் இந்தியாவில் உள்ள தரங்கை மிஷன் தேவாலயத்தை இந்த விழாக்கள் கொண்டாடுகையில் 300 மிஷினரிகள் சீகன்பால்கின் பணியை தொடர்கின்றனர். லுத்ரன் உலக கூட்டமைப்பின் அதாவது எல்டபிள்யூஎஃப் தலைவர் ரெவரண்ட் மார்க் எஸ் ஹான்சன் மற்றும் எல்டபிள்யூஎஃப் பொதுச் செயலாளர் ரெவரண்ட் டாக்டர் இஸ்மாயில் நோகோ மற்றும் பிற சர்வதேச விருந்தினர்கள் உட்பட 1000கணக்கான மக்கள் லுத்ரன் திருச்சபை தலைவர்களுடன் தரங்கை மிஷனில் இணைந்தனர். டிராங்க்பார் மிஷன் கட்டிடங்கள் டிசம்பர் 2004 சுனாமியால் சேதமடைந்தன. டிஎல்சி நடத்திய வார இறுதி நிகழ்வுகளில் புதுப்பிக்கப்பட்ட பல கட்டிடங்கள் புதிய எருசலேம் தேவாலயம் உட்பட காட்சிக்கு வைக்கப்பட்டன. இந்த மறுசீரமைப்பு அமெரிக்காவின் இவாஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச்சின் இஎல்சிஏ கூட்டுறவுடன் மேற்கொள்ளப்பட்டது. 2006 ஜூலை 9 கொண்டாட்டத்தின் கடைசி நாளில் டிஎல்சி முறையாக ஒரு புதிய கல்வி பிளாட்ஷா ஆரம்ப பள்ளி உட்பட்ட பகுதியை திறந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. இது தரங்கம்பாடியின் தெருக்களில் சென்று தேவாலயத்தை சென்றடைந்தது. அங்கு ஒரு எக்கமெனிக்கல் ஜூப்ளி நன்றி வழிபாடு நடைபெற்றது. இஎல்சிஏ தலைமை பிஷப் ஹான்சன் வழிபாட்டில் பிரசங்கித்தார். அவர் அருளுரையில் ஒரு பிளவுபட்ட உலகில் நாம் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சாட்சி என்னவென்றால் நாம் அனைவரும் ஒற்றுமை கொண்ட ஒருவரே. ஜீகன்பால்க் தமிழ் மக்களை ஜெர்மானியர்களாகவோ அல்லது டேனிஷாகவோ உருவாக்கவில்லை. அவர் ஐரோப்பிய பழக்க வழக்கங்களை கற்பிப்பதற்காக அல்ல, தமிழ் மக்களுக்கு தங்கள் சொந்த வழிகளில் பெருமை கொள்ள கற்றுக் கொடுத்தார் என்றார். கிறிஸ்தவ ஊழியம் தொடர்ந்து கடவுளை வணங்குவதோடு துன்பப்படும் மனுகுலத்திற்கு சேவை செய்வதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்தியாவின் சமூகத்தில் தலித்துகளின் முழு பங்கேற்புக்காக லுத்ரன் பணியை வலியுறுத்தினார். இந்தியாவின் சென்னையில் உள்ள குருகுல லுத்ரன் இறையியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொடக்க விழாவுடன் 2006 ஜூலை 3 துவங்கிய விழாவில் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட உள்ளூர் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். 29 ஆர்த்தடாக்ஸ் மற்றும் புராட்டஸ்டன்ட் தேவாலயங்களை கொண்ட இந்திய திருச்சபைகளின் தேசிய கவுன்சிலின் அதிகாரிகள் தலைமையிலான 200க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளை தவிர 100க்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகள் தரங்கம்பாடியில் கொண்டாட்டங்களில் இணைந்தனர். இவ்விழாவில் சிறப்பம்சமாக 12 மிஷினரிகளின் அதாவது இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களைப் போல அர்ப்பணிப்பு 300 முன்பு இந்தியாவில் தொடங்கப்பட்ட மிஷினரி பணிகளை தொடர வேண்டும் என்றும் நற்செய்தி இதுவரை பிரசங்கிக்கப்படாத பகுதிகளுக்கு 300 மிஷினரிகளை அனுப்ப தொடங்கியுள்ள திட்டத்தில் ஒரு பகுதியாகும் என்று அவர் கூறினார். முன்னதாக ஜூலை 8 நூற்றுக்கணக்கான உள்ளூர் கிறிஸ்தவர்கள் இணைந்தனர். மிஷினரி மறுமலர்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர். மிஷினரிகளின் எண்ணிக்கை 300 பதிலாக 3,000 உயர்த்தப்பட வேண்டும் என்று பேராயர் அருள்தாஸ் கூறினார். புதிய எருசலேம் தேவாலயம் 1718 டிராங்க்பாரில் கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொறையாறில் பெத்லகேம் தேவாலயம் கட்டப்பட்டது. டிராங்க்பார் பிஷப் மாணிக்கம் லுத்ரன் கல்லூரி தேவாலய வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த அருகாமை திருச்சபை மற்றும் கல்லூரியின் நெருங்கிய தொடர்பை குறிக்கிறது. இது தெய்வீக மற்றும் மனித விடுமயங்களின் தொகுப்பை பிரதிபலிக்கிறது. பிஷப்புகளுக்கு டிராங்க்பாரின் பிஷப் என்ற தலைப்பு உள்ளது. இது லுத்ரன் உலக கூட்டமைப்பிற்கு சொந்தமானது. லீப்சிக் வேஞ்சலிக்கல் லுத்ரன் மிஷன் மற்றும் சர்ச் ஆஃப் ஸ்வீடன் மிஷன் ஆகியவை 19 திருச்சி பகுதியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தன. இன்றும் அங்கு செயல்படுகின்றன. இந்த லுத்ரன் திருச்சபை இந்தியாவின் யுனைடெட் வேஞ்சலிக்கல் லுத்ரன் சர்ச்சின் கீழ் வருகிறது. 1969 தமிழ்நாடு இறையியல் கல்லூரி டிடிஎஸ் திறக்கப்பட்டது. தென்னிந்திய திருச்சபையின் திருமறையூரில் முந்தைய தமிழ்நாடு இறையியல் கல்லூரி மற்றும் தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபையின் டிராங்க்பாரில் இருந்த குருசாலா மற்றும் ஆர்காட் லுத்ரன் திருச்சபை ஆகியவை ஒன்றாக கொண்டுவரப்பட்டன. இந்த புதிய செமினரியை உருவாக்கியதால் சிஎஸ்ஐ மற்றும் தமிழ்நாட்டின் லுத்ரன்
திருச்சபைகளுக்கு இடையேயான கிறிஸ்தவ உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தைகளின் முதல் வெற்றி இது. இது தமிழ் திருச்சபைகளுக்கான சபை குருமார்களுக்கு பயிற்சி அளிக்கும். அதே வேளையில் அண்டை மாநிலங்கள் மற்றும் நாடுகளைச் சேர்ந்த ஆர்வலர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வரும் எக்குமெனிக்கல் மாணவர்களுக்கும் இந்த செமினரில் வழக்கமான பயிற்சி மற்றும் குறுகிய காலத்திற்கு சிறப்பு படிப்புகளுக்கு சேர வாய்ப்புகளை வழங்குகிறது. 1972 ஒரு முக்கியமான மைல்கல். 19 ஜூன் 1972 தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் ஆண்டுகளில் ஒரு முக்கியமான அடையாளமாகும். ஆம், உயர்கல்வியின் புகழ்பெற்ற நிறுவனம் டிராங்க்பார் பிஷப் மாணிக்கம் லுத்தரன் கல்லூரி அன்று நடைமுறைக்கு வந்தது. திருச்சபை நீண்டகால நேசத்துக்குரிய பார்வை இந்த கல்லூரி நிறுவப்பட்டதன் மூலம் யதார்த்தமாக மொழிபெயர்க்கப்பட்டது. டிராங்க்பார்க் மற்றும் பொறையார் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் மிகவும் பின்தங்கிய கிராமப்புறமாக இருந்தது. இதில் ஒடுக்கப்பட்டவர்கள், மீனவர்கள் மற்றும் பிற பின்தங்கிய சமூகங்கள் வசித்து வருகின்றன. எனவே சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை மேம்படுத்துவதற்கான அவர்களின் திட்டத்தில் ஒரு பகுதியாக கற்பித்தல் ஊழியத்திற்கு திருச்சபை முதன்மை முன்னுரிமை அளித்து முதன்மை இடைநிலை மற்றும் தொழில்நிலை பள்ளிகளை நிறுவியது. அதன் பிறகு உயர்கல்விக்கான மையத்தை நிறுவுவதன் அவசியத்தை திருச்சபை உணர்ந்தது. எனவே திருச்சபை தனது முதல் உயர்கல்வி நிறுவனத்தை தொடங்குவதற்காக முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள, அதாவது தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள குக்கிராம பகுதியான பொறையாரை தேர்ந்தெடுத்தது. மறைந்த முதலாம் பேராயர் உயர்மா மறைதிரு ஆர் பி மாணிக்கம் திருச்சபையின் முதல் இந்திய பிஷப் ஆவார். ரெவரன் டாக்டர் ஆர் பி மாணிக்கம் அவரது நினைவுக்கு மரியாதை செலுத்துவதற்காக கல்லூரிக்கு அவரது பெயர் இடப்பட்டது. இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் வரலாறு இந்திய மக்களின் சமூக கலாச்சார வரலாற்றில் ஒருங்கிணைந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. எனவே வரலாறு இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் மீது கவனம் செலுத்துகிறது. அவர்களின் சமூக, மத, கலாச்சார மற்றும் அரசியல் சந்திப்புகள் குறித்தும் இந்த சந்திப்புகள் அவற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் கிறிஸ்தவ நற்செய்தியை பாராட்டியதோடு இந்திய கலாச்சாரம் மற்றும் சமுதாயத்திலும் அவர்கள் ஒரு பகுதியாக இருந்தனர். இந்த கூறுகள் இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் வரலாற்றை உருவாக்குகின்றன. மேலும் அவை ஒரு ஆய்வின் முடிவில் வரையப்பட்ட அத்தியாயங்களாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த வரலாறு பல நூற்றாண்டுகளாக இந்திய கிறிஸ்தவ மக்களின் மாறி வரும் அடையாளத்தை பற்றிய நுண்ணறிவை வழங்க வேண்டும். மேற்கோள் காட்டப்பட்ட சமூக தீமைகளை ஒழிப்பதில் பொதுவாக கிறிஸ்தவ மிஷினரிகள் மற்றும் குறிப்பாக ஸ்வீடிஷ் கிறிஸ்தவ மிஷினரிகளின் பங்களிப்பு தமிழக வரலாற்றின் ஆண்டுகளில் நிரந்தரமாக இருக்கும். கிறிஸ்தவத்திற்கு மாற்றுவது இரண்டாம் நிலை மட்டுமே, ஆனால் அடிப்படை சமூக வசதிகளை வழங்குவது இந்த மிஷினரிகளுக்கு முதன்மையானதாக இருந்தது. நவீன சாலைகள் மற்றும் போக்குவரத்து இல்லாத நிலையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மைல் கல்லாக நடந்து சென்று மக்களின் தேவைகளை தனிப்பட்ட முறையில் கவனித்து சேவையை அதன் உண்மையான அர்த்தத்தில் வழங்கினர். இவை படிப்படியாக வளர்ந்து வயதானவர்கள் பராமரிப்பு மற்றும் சமூக ஒழுங்கு என ஒரு புதிய சமூக ஒழுங்கிற்கு வழிவகுத்தது. எனவே தமிழ் மக்களின் வளர்ச்சி தொடர்பான ஒரு புதிய பண்பட்ட, நாகரிக மற்றும் படித்த சமூகம் உருவாக தொடங்கியது என்பதுவே.